அனைவருக்கும் வணக்கம் இது குபேரமலரின் மாடித்தோட்ட பதிவு இன்றைக்கி வந்து நான் இதை பற்றி சொல்ல போகிறேன் அப்படின்னா நம்ம வந்து கடவுளுக்கு எந்தெந்த நிறப்பூக்கள் உகந்தது அப்படிங்கிறத சொல்ல போகிறேன் அந்த பூக்களை வந்து நம்ம கடவுளுக்கு காணிக்கையாக நம்ம அதை செலுத்தும் போது நம்ம நம்ம எண்ணங்கள் வந்து முழுக்க முழுக்க அந்த கடவுளை பற்றி தாங்க இருக்கணும் நம்ம சிந்தனைகள் வந்து வேறு எங்கேயும் இருக்கக்கூடாது அப்படி இருந்தால் தான் நமக்கு முழுமையான பலன் கிடைக்கும் இல்லைங்களா அப்போ வந்து நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா நம்ம மனசால் சாமி கும்பிடுவோம் அப்படின்னு நினைப்போம் ஆனால் வந்து நம்ம சிந்தனைகள் வேற எங்கேயோ தான் போகும் அதை தடுக்கிறதுக்கு நம்ம வாயாலேயே வந்து வேகமாக நம்ம அந்த கடவுளுடைய ஸ்லோகங்கள் அந்த அந்த மல அந்த மலர்களை நம்ம கடவுளுக்கு காணிக்க செலுத்தும் போது அந்த ஸ்லோகங்களை நம்ம சொன்னோம் அப்படின்னாலே நம்ம கடவுளும் அதை கேட்பாங்க நம்ம சிந்தனைகளும் வேற எங்கேயும் போகாமல் இருக்கும் இல்லைங்களா ஓகே இப்போ வந்துட்டு எந்த நிறப்பூக்கள் எந்த கடவுளுக்கு உகந்தது அப்படிங்கிறத பார்க்கலாம் முதல் தம்ப நம்ம விநாயகர்கிட்டேருந்து இருந்து ஆரம்பிப்போம் எதுவுமே நம்ம முதல் தொடக்கம் மூளை முதல் கடவுள் விநாயகர் இல்லைங்களா அவருக்கு வந்து வெள்ளை நிறம் மிகவும் உகந்தது தும்பைப்பூ வந்து மிகவும் பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் வந்துட்டு நம்மகிட்ட தும்மைப்பூ இல்லை அதுக்கு பதிலாக அது அந்த வெள்ளை நிறமான மலர்கள் நம்மக்கிட்ட இருக்குது இல்லைங்களா அப்போ அந்த வெள்ளை நிற மலர்கள் அதை எடுத்துகிட்டு வந்து நம்ம விநாயகருக்கு வைக்கும் போதுட்டு என்ன ஸ்லோகம் சொல்லலாம் அப்படின்னா ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்தின் இளம்பிறை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தினை பொந்தியில் வைத்து அடி போற்றுகின்றேனே அப்படின்னு அந்த விநாயகருடைய ஸ்லோகம் நம்ம சொல்லலாங்க நமக்கு நல்ல பலன் கிடைக்கும் அடுத்ததாக இந்த சிவப்பு நிற மலர்கள் இந்த க நிறம் வந்து யாருக்கு உகந்ததுன்னு பார்த்திங்கன்னா குபேரருக்கு குபேரருக்கு வந்து வெள்ளை நிறமும் உகந்தது சிவப்பு நிறமும் உகந்தது தான் நம்ம ச லக்ஷ்மி குபேரருக்கு நம்ம அதை செலுத்தும் போதுட்டு என்ன ஸ்லோகம் சொல்லலாம் அப்படின்னா ஓம் யக்ஷாய குபேராய வைஷ்ரவனாய தனதான்யாதிபதையே தனதாநியஷம் ருதிமே தேஹி தேஹிதாபய ஸ்வாஹா இதுதான் குபேரோட ஸ்லோகம் நம்ம அதை சொல்லிவிட்டு அவருக்கு எதை காணிக்கையாக போது நமக்கு நிறைய நற்பலன்கள் கிடைக்கும் அடுத்தபடியாக நம்ம மஞ்சள் நிறம் பார்க்குறோம் மஞ்சள் நிறம் யாருக்கு உகந்தது அப்படின்னு பார்த்திங்கன்னா குரு பகவானுக்கு மிகவும் உகந்ததுங்க அதுக்கு என்ன ஸ்லோகம் சொல்லலாம் அப்படின்னா குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரஹா குரு சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமக அப்படிங்கிற குரு ஸ்லோகம் சொல்லலாம் முக்கியமாக இதை வந்து நம்ம குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுத்து இந்த பூக்களை அவங்க கையால் நம்ம சிவனுக்கு நம்மள்கிட்ட குரு பகவானுடைய பாடம் இல்லைனாலும் அந்த சிவனுக்கு நீங்கள் செலுத்த வைங்க அவங்க கல்வியில் சிறந்து விளங்குவாங்க இது வந்து அனுபவபூர்வமான உண்மைங்க அடுத்ததாக நீல நிற மலர்கள் நீல நிற மலர்கள் யாருக்கு உகந்ததுன்னு பார்த்தீங்கன்னா சிவபெருமானுக்கும் அடுத்தது சனீஸ்வரருக்கும் அவங்களுக்கு நீங்கள் சிவபெருமானுக்கு ஓம் நமக் ஷிவாய அப்படின்னு சொன்னால் கூட போதுங்க அதை நீங்கள் சொல்ல சொல்லிக்கிட்டு அந்த கடவுளுக்கு வைங்க ச சனீஸ்வரருக்கு நீங்கள் சனி தோஷத்தில் இருக்கிறவங்களாக இருந்தீங்கன்னா இதை நீங்கள் பக்கத்தில் உங்கள் வீடு பக்கத்தில் சனீஸ்வரர் ஆலயம் இருந்துச்சுன்னா அங்கே கொண்டு போய் நீங்கள் அவருக்கு செலுத்தலாம் அப்படி இல்லைன்னா வீட்டிலேயே கூட நீங்கள் சனீஸ்வரருக்கும் சாரி சிவனுக்கு நீங்கள் கொடுத்தீங்கனாலும் அந்த சனீஸ்வரருக்கு சே போய் சேர்ந்துரும் அப்போ சிவன் சனீஸ்வரனோட ஸ்லோகம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாஞ்ச நஷமா பாஷம் ரவி புத்திரம் ஞமாக்ரஜம் சாயா சம்போதம் தம் நமாமிஷ் நைஸ்ரம் இதுதான் வந்து சனி பகவானோடைய ஸ்லோகம்ங்க இதை ஒரு ஒன்பது முறை நீங்கள் இதை சொல்லிவிட்டு இந்த பூக்களை நீங்கள் ஒரு ஒன்பது சங்கு பூக்களை சிவபெருமானுக்கு கீழே அவங்க பார்த்ததுக்கு கீழே அரிசித்து பாருங்கள் கண்டிப்பாக சனி தோஷத்துலேருந்து உங்களுக்கு நிறைய விடுதலை கிடைக்குங்க உங்களுக்கு அதில் உள்ள கஷ்டங்கள் கண்டிப்பாக தீருங்க அடுத்ததாக சிவப்பு நிற மலர்கள் சிவப்பு நிற மலர்கள் வந்து மகாலட்சுமிக்கு மிகவும் உகந்தது அவங்களுக்கு நம்ம என்ன என்ன ஸ்லோகம் சொல்லலாம் அப்படின்னா மங்களங்கள் தந்து இணை மகிழ்விப்பாய் போற்றி பொங்கிடும் நலம் யாவும் முன்னருளே போற்றி தங்கிடச் செய் தங்கிடச் செய்வாய் செல்வம் போற்றினோம் போற்றி 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 அப்படிங்கிற ஸ்லோகம் இது வந்து மகாலட்சுமியோடைய ஸ்லோகம்ங்க நீ கண்டிப்பாக சொல்லலாம் அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த வெள்ளை நிற மலர்கள் நம்ம சரஸ்வதிக்கு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் சரஸ்வதிக்கு மிகவும் உகந்தது சரஸ்வதி ஸ்லோகம் என்ன சொல்லலாம் அப்படின்னா சரஸ்வதி நமஸ்துப்யம் வரதே காமரூபிணி வித்யாரம்பம் கரிஷ்யாமி சித்திர்பவதுமேஷதா இதுதாங்க சரஸ்வதி ஸ்லோகம் நீல நிற மலர்கள் வந்து கிருஷ்ணருக்கும் மிகவும் உகந்தது கிருஷ்ணர் வந்து ஒரு இசை பெரியருங்க அவருக்கு வந்து பாடல் பாடினீங்கன்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அவர் பிள்ளைங்களை வச்சுருக்கும்போதே உங்களுக்கு தெரிய வேண்டாமல் அவர் பெரியர்னு அவருடைய ஸ்லோகத்தை ஒரு பாடலாகவே நான் பாடி காமிக்கிறேன் ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரி ஹரி ஹரே ராம ஹரே ராம 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 ஹரி ஹரி ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரி ஹரி ஹரே ராம ஹரி ராம 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 ஹரி ஹரி அப்படி நீங்கள் சொல்லிவிட்டு நீங்கள் கடவுளுக்கு இந்த பூக்களெல்லாம் வச்சு பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய மாற்றங்கள் பலன்கள் நற்பலன்கள் எல்லாம் ஏற்படுங்கிறது உங்களுக்கு நல்லாவே நீங்கள் உணர்வீங்கங்க இந்த பதிவு பிடிச்சதுன்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூங்க